லெவன் ஹேபிட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபார்ம் மை ஹோம், அதுதான் நீங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். 1.5 வருஷம் முன்னாடி என்னோட ஹோம் டூர் போட்டிருந்தேன். வென் ஐ வாஸ் அ மேக்ஸிமலிஸ்ட், மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும் போதுலேருந்து 1.5 வருஷத்தில் நான் மினிமலிஸ்டாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கேன், இன்னமும் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். மினிமலிஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் என் வீடு எப்படிலாம் மாறி இருக்கு, அதுக்கு முக்கியமான 11 ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணது என்னென்ன, அதை தான் நீங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ இது நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. ஸோ ஃபஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஹாவ் டன் இட். அதாவது சும்மா சில நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் இருக்குது நம்ம இதில், எல்லாருமே நிறைய யூடியூப் வச்சுருக்கோம், பட் எல்லாருமே அது செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் வந்துட்டு அவங்க என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அதை செய்கிறாங்க. யார் என்ன எதை பற்றி நம்ம சொல்கிறோமோ அதை பற்றி செய்கிற அதே மாதிரி செய்கிறவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து மாற முடியும். சும்மா பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேரி கோண்டோ அண்ட் ஜோஷ்வா பேக்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் மினிமலிஸ்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு, நான் நிறைய டீக்ளர் பண்ணதுக்கு, அது மட்டும் இல்லாமல் A to Z லைஃப், அப்புறம் வந்து சிம்பிள் ஹாப்பிசன், அந்த மாதிரி இன்னும் சில சேனல்ஸ் இருக்குது. இது இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான சில காரணம் சொல்வேன். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் பீப்புள் ஹூ டன் இட். அடுத்தது என் வீட்டோட இன்வென்ட்ரி. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஷோரூம் போயிருந்தோம் ரீசண்டாக, டிஷ்வாஷர் பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு எல்ஜி பற்றி கேட்கும் போது, எல்ஜி டிஷ்வாஷர் எல்ஜி டிஷ்வாஷரே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். பட் எல்ஜி டிஷ்வாஷர் அங்கே தான் இருக்குது. அவங்க கடையில் என்ன இருக்குன்னே தெரிலனா நம்ம வந்து கிண்டலாக நினைக்க தோணுது இல்லையா. இத்தனைக்கும் ரொம்ப சீரியஸாக வேறு சொன்னான், பட் இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிலனா எப்படி. ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க இன்வென்ட்ரி, பொருட்களோட எண்ணிக்கை மட்டும், எண்ணிக்கைன்னு கிடையாது, என்னென்ன திங்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது ஃப்ளாட் சர்ஃபேசஸ் வந்து ஒரு கிளட்டர் மேக்னட்டாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு பொருள் வச்சேன் அப்படின்னா பின்னாடியே ஒரு 10 பொருள் அங்கே இருக்கும். ஈவன் நானே கூட சம்டைம்ஸ் சரி இங்கே தானே இதை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இதையும் சேர்த்து வைப்போம், அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சது. பட் நான் எப்போ வந்து ஃப்ளாட் சர்ஃபேசஸில் என்னோட கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப்பில், காஃபி டேபிளில், அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி யூனிட்டில், இது எல்லாத்துலேயும் ஃப்ளாட்டாக இருக்க எல்லா இடத்துலையும் பொருட்களை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் அதில் வைக்கிறது நிறுத்த ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் ஏதாவது இப்போ ஒரு மெடிசின் பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது இப்போ யார் இங்கே வச்சது எடுத்து வைங்க அப்படின்னு, நான் தான் வச்சேன் நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறது, இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேசஸில் வந்து நம்ம திங்ஸை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும், ஏன்னா அதில் டஸ்ட்டு ரொம்ப அக்குமுலேட் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேல்யூ நம்மளுக்கு குறையும். அடுத்தது டெக்கார். இது 1.5 வருஷம் முன்னாடி என்னோடய ஹோம் டோரில் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அந்த டெக்கார் தான் ஏகப்பட்டதை வச்சுருந்தேன். பட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இவ்வளோ மாற்றிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம், எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவோ அது மட்டும் தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சது தான். இந்த ஒரே ஒரு விஷயம் என்னோடய வீடை வந்து டோட்டலாக மேக் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்னோடய பழைய ஹோம் டோரோட வீடியோ வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதே மாதிரி புது வீட்டோட இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற வீடோட ஹோம் டோர் வீடியோவும் கொடுக்குறேன், அதையும் வந்து பாருங்கள். ரெண்டுத்துக்கும் நீங்கள் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் அண்ட் அவ்வளோ சேஞ்சஸ் பார்க்க முடியும். உங்களுக்கே வந்துட்டு இப்போ புதுசாக இருக்கும் போது ப்ளசண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணும் முன்னாடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கும்போது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸை கொடுக்கறத டெக்கோ பீசஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போலாம் எப்போவுமே நான் ஒரு குயிக் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் கூட நான் அவங்க புது வீட்டுக்கு ஷிஃப்டாகிறதுக்கு முன்னாடி நிறைய கிச்சனில் நிறையா பாக்ஸஸ்ஸு, நிறைய ட்ரெஸ்ஸஸுமே கூட டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டீக்ளட்டர் பண்ணுறதை காட்டுங்க எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. பட் என்னென்னா நான் அப்பப்போ பார்க்கும் போதெல்லாம் டிக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சனால என்னால் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தனியாக வீடியோவாக என்னால் செப்பரேட்டாக எடுக்க முடியல. நான் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே நாளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல, அதனால தான் என்னால் வீடியோ காட்ட முடியல. பட் நிறைய நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளட்டர் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். என்னோடய கிச்சனில் நிறைய டிக்ளட்டர் பண்ணேன், நிறைய பாக்ஸஸ் டிக்ளட்டர் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் டிக்ளட்டர் பண்ணேன், லாஃப்டில் இருக்க ஐட்டம் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ குயிக் டிக்ளட்டர்ஸாக நான் பார்க்கும் போதில் ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறேன், அதை யூஸ் பண்ணலை, உடஞ்சிருச்சு, இல்லை இப்போ தேவையில்லை, வேறு யார்ட்டையாவது கொடுத்துடலாம்னு தோணுதுனா உடனே நான் டிக்ளட்டர் பண்ணுறேன். அடுத்தது அ ஹோம் ஃபார் எவ்ரி திங் ஐ ஓன். இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி, ஆர்கனைசேஷனில்
ஆர்கனைசேஷனை பற்றி பேசணும்னா இதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி, ரெண்டு கபோர்ட் இருக்குது பெட்ரூமில், பட் அதை தவிர ஷெல்ஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு செவத்தில் மாட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் வந்து 6 வருஷமாக வந்து நான் ஒன்று ஒன்றா வாங்கி மாட்டினது. ஸோ மற்றபடி மற்ற இடத்துல யூட்டிலிட்டி ஏரியாலேயும் ஒரு 4 ஷெல்ஃப் மாட்டியிருக்கேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ் தான் இருக்கும். இந்த கொஞ்சம் ஷெல்ஃப்லேயும் வந்து முன்னாடி எல்லாமே ஒன்று ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தேன். இப்போ ஃபைல்ஸ் இருக்குன்னா ஃபைல்ஸ் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு இடத்துல எது எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடிட்டே இருப்பேன். பட் இப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது, பர்டிகுலர் ஹோம் இருக்குது, அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், இப்போ ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து அந்த லிமிட்ல வச்சுக்கிற மாதிரி பேப்பர் அடிக்கடி டிக்ளர் பண்ணுறது. இப்போ வந்து நான் பிளேட்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த பிளேட்ஸ் வந்து இவ்வளோ இருக்கட்டும், இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கல் லிமிட் வந்து செட் பண்ணுறேன். அடுத்தது க்ராசரிஸ் இருக்குன்னா க்ராசரிஸ்க்குமே முன்னெல்லாம் நான் க்ராசரிஸ்க்கு வந்து லிமிட் செட் பண்ணல, யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ யாரும் சாப்பிடவே மாட்டாங்க அவள், ஆனாலும் அதை வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லி அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்து அதை வந்து யாருமே வேஸ்ட்டாக தான் போகுது, அதை யாருமே சாப்பிடாம இல்லை நான் மட்டுமே எவ்வளோ தான் சாப்பிட முடியும். பட் யாருமே சாப்பிட்லன்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அந்த இடத்துல ஃபிசிக்கல் பொருட்களில் உள்ள லிமிட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மட்டும் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஹேங்கர்ஸ் வச்சுட்டு 30 ஹேங்கர்ஸ்னால் அந்த 30 ஹேங்கர்ஸ் மட்டும் போதும்னு ஃபிசிக்கல் லிமிட் செட் பண்ண வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளோட திங்ஸை வந்துட்டு நம்ம டீக்ளர் பண்ணுறதோடு இல்லாமல் கம்மியான ஸ்பேஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் பழக ஆரம்பித்ததுக்கு ஒரு விஷயம்னா வந்து இந்த ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபோட டாப் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய பாட்டில்ஸ் முன்னாடி பழைய டோரில் பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டில் எல்லாமே நான் டீக்ளர் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த தாட் அந்த பாட்டில் எல்லாத்தையும் மாற்றி வேறு மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வாங்குவோமா, மறுபடியும் பாட்டில் வாங்கணுமா, எதுக்கு வாங்கணும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கி அதில் உள்ள பொருள் எல்லாத்தையும் அந்த அஞ்சரை பெட்டியில் போட்டுட்டு ஒரே அஞ்சரை பெட்டியாக ஒரே இடத்துல அது ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிடுச்சு, ஸ்பேஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த பாட்டில்ஸையும் நான் டீக்ளர் பண்ணனால எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் பழக ஆரம்பிச்சுக்கிட்டேன். அடுத்தது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் வாங்கணும், ஒரு பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கணும், தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும், எல்லா பர்த்டே ஆனிவர்சரிஸ் இப்படி வருஷத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு கல்யாணம் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படின்னா அதுக்கும் ட்ரெஸ் வாங்கணுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் சம்பிரதாயம் அப்படின்னே கொண்டு வந்துட்டோம். அதோட அது சாரி தான் வாங்கணும்னு இருக்கணும். சாரி நான் பார்த்தீங்கன்னா சாரி கட்டிக்கவே மாட்டேன், ஆனால் அது சாரி வாங்கி என்ன பிரயோஜனம், அதுக்கு பதிலாக எங்களோட ஹவுஸ் வார்மிங் அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் வார்மிங் அப்போ எனக்கு வந்து பணமாக கொடுத்தாங்க ட்ரெஸ் வாங்கிக்க சொல்லி, ட்ரெஸ் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோட இன்லாஸ் கிட்டே வந்து நான் சுடிதார் வாங்கிக்கிறேன், எனக்கு சுடிதார் தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடிதாரை வாங்கிக்கிட்டேன். அந்த டைம் வந்து அப்போ அந்த சுடிதாரை நான் போட்டுக்கவும் என்னால் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மாற்றி நம்ம வந்து பேசலாம், மாற்றலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது புள்ளி பண்ணுற திங்ஸை லெட் கோ பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப டைட்டாகிடுச்சு, பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் நான், அதனால எனக்கு அதை டீக்ளர் பண்ண தோணவே இல்லை. அதை ஒவ்வொரு வாட்டியும் நான் கபோர்டில் திறந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த ட்ரெஸ் வந்து என்னை பார்த்து புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ட்ரெஸ் இப்போ பத்தலை அப்படிங்கிறதுனால. பட் அதை லெட் கோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆச்சு. அதை லெட் கோ பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் நான் வாங்கிக்கிட்டேன், ரீப்ளேஸ் தான் பண்ணேன். ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸாக டீக்ளர் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு ஃப்ரீயாக சரி அந்த ட்ரெஸ்ஸை டொனேட் பண்ணதுனால எனக்கு வந்து ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல்லாம் ஆகலை. அதை லெட்கோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ பத்திர மாதிரியான எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது செட்டிங் மினி டெட்லைன், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேபிட்டாக நான் பார்க்குறேன். ஒரு துணி மடித்து வைக்கிறோம், அதுக்கு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி டைமர் செட் பண்ணி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு கபோர்ட் ஃபுல்லாக எடுத்து வைக்கணும், அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு 2 நாளைக்குள்ளே எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறதாகவும் இருக்கலாம். நீங்கள் மினியாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் பண்ணுறது மாதிரியும் டெட்லைன் வைக்கலாம், இல்லை மொத்தமும் பண்ணுற ஒரு பெரிய விஷயத்துக்கும் டெட்லைன் வைக்கலாம். பட் அந்த டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை 5 நாளில் பண்ணுவோம்னு நினச்சா 5 நாளில் பண்ணுவோம், அதே 5 மணி நேரத்தில் பண்ணுவோம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக 5 மணி நேரத்தில் பண்ண முடியும் நம்மளால். இதை வந்து சைக்காலஜிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.